வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் தடம் அமைக்கும் பணிக்காக கடந்த 10 ஆண்டுகளாக தற்காலிக ஒருவழிப்பாதையாக இருந்த சுமார் 3 கிலோமீட்டர் வரையிலான அண்ணா சாலை நாளை முதல் இருவழிப்பாதையாகிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க, அண்ணா சாலை பகுதிகளில் மெட்ரோ பணிகள் எந்த அளவுக்கு முடிந்துள்ளது, மீண்டும் இருவழிப்பாதையினால் வாகனங்களின் இயக்கம் எப்படி இருக்கும் என்பது பற்றி விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். அதாவது சென்னையில் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கும் சாலைகளில் மிக முக்கியமான சாலை அண்ணா சாலை. இந்த அண்ணா சாலையில் வாகன போக்குவரத்தை குறைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக சென்னை வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரை ஒரு மெட்ரோ சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டமிடப்பட்டு அதற்காக மெட்ரோ ரயில் அமைக்கும் பணி கடந்த 2009 ஆம் ஆண்டு துவங்கியது. மெட்ரோ சுரங்கப்பணி அமைக்கும் பணிக்காக இந்த அண்ணா சாலையில் சாலையோரங்களில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்க வேண்டும், சாலைக்கடியில் சுரங்கம் அமைக்க வேண்டும் என்பதற்காக 1000 விளக்கு பகுதியிலிருந்து எல்ஐசி பேருந்து நிறுத்தம் வரை ஒரு வழி பாதையாக மாற்றிவிட்டு சுரங்கம் அமைக்கும் பணியும் சாலையோரங்களில் பேருந்து ரயில் நிறுத்தங்கள் அமைக்கும் பணியும் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இதற்காக இந்த அண்ணா சாலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 கிலோமீட்டருக்கு ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது. இரு வழி பாதையாக இருந்தது, இந்த ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு பேருந்துகளும் போக்குவரத்து வாகனங்களும் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையிலிருந்து சைதாப்பேட்டை நோக்கி செல்லும் பேருந்துகள் அனைத்தும் தற்போது நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகளின்படி நேராக சென்ட்ரலில் இருந்து எல்ஐசி வரை வந்து அங்கிருந்து இடதுபுறமாக ஜிபி சாலை வழியாக ஒரு 3 கிலோமீட்டர் ராயப்பேட்டை எக்ஸ்பிரஸ் அவென்யூ வரை சென்று அங்கிருந்து வலதுபுறமாக வந்து அண்ணா சாலையை வந்து அண்ணா சாலையிலிருந்து தேனாப்பேட்டை சைதாப்பேட்டை வரை செல்லும்படியாக சாலையை ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்த மாற்றம் கடந்த 10 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்தது. பல ஆண்டுகளாக இருவழி சாலையாக இருந்த இந்த சாலை ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டதால் ஆரம்ப காலகட்டத்தில் பயணிகளுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பெரும் மின்னல்களாகவே இருந்தது. அதைத் தொடர்ந்து அதைத் தொடர்ந்து சாலையில் மாற்றம் செய்யப்பட்டதை உணர்ந்த பயணிகள் கடந்த 10 ஆண்டுகளாக லேசான இன்னல்களோடு சென்று கொண்டு வந்தனர். ஆனால் தற்போது இந்த இருவழி பாதை அதாவது பணிகள் அனைத்தும் முழுவீச்சில் முடிவடைந்து விட்டது. மெட்ரோ அமைக்கும் பணியும் கடந்த 1 ஆண்டுக்கு முன்பே அதாவது வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரை 1 ஆண்டுக்கு முன்பே மெட்ரோ பணிகளும் விரைவாக சேவைக்கு வந்துவிட்டது. ஆனால் சாலையை மட்டும் இருவழியாகும் பணி மட்டும் கடந்த 2-3 மாதங்களாக நடைபெற்று வந்தது. அந்த பணிகள் தற்போது முழுவீச்சில் முடிவடைந்து விட்டது. நாம் நேரடியாக தற்போது நீங்கள் பார்க்கலாம், சாலை ஒருவழி சாலையாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. சாலையின் நடுவே தடுப்புகள் அமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று முடிந்துவிட்டது. நாளை காலை இந்த பகுதியில் ஒருவழி சாலையானது இருவழி பாதைக்கு நடைமுறைக்கு வரும் என்று போக்குவரத்து தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.